அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கோயத்தில் சரக்கு வாரம் போல் இருக்குங்க ஏகப்பட்ட மதுபானங்கள் மற்றும் லோக்கல் சாராய கும்பலை உள்துறை அமைச்சகம் கைது செய்துள்ளது அந்த நியூஸை பார்க்க போகிறோம் அடுத்து ஃபேமிலி விசிட் விசா மற்றும் விசிட் விசா தொடர்பான ஒரு மிக முக்கியமான தகவலை பார்க்க போகிறோம் அடுத்து ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் போதை மாத்திரைகளை கடத்திய பலே ஆசாமியின் வீடியோவை குற்றவியல் பாதுகாப்பு பிரிவு வெளியிட்டுள்ளது இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோய்த்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் குற்றவியல் பாதுகாப்பு அதிகாரிகள் மிகப்பெரிய போதைப்பொருள் கடத்தலை முறியடித்துள்ளதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது தனது வாகனத்தில் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் போதை மாத்திரைகளை மறைத்து கோய்த்தூருக்குள் ஊடுறவு முயன்ற குற்றவாளியை குற்றவியல் பாதுகாப்பு அதிகாரிகள் அதிரடியாக கைது செய்து விசாரித்து வருகிறார்கள் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த வீடியோ தாங்காது எந்த அளவுக்கு கிரிமினலாக யோசித்து போதை மாத்திரைகளை காரில் மறைச்சு வச்சு கொண்டு வந்திருக்கமாருங்க எனக்கு தெரிஞ்சு கோவை வந்து ஒரு சிறப்பான ஒரு நல்ல நாடுங்க ஆனால் இந்த மாதிரி கிரிமினல் மற்றும் சில மோசமான அரபிக்காரங்களால் தான் மொத்த குவைத்துக்கும் கெட்ட பேர் அடுத்த தகவல் குவைத்தில் தனியார் பள்ளிகள் இந்த மாதம் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி திறக்கப்படுவதாக அறிவிப்புகள் வெளியாகி உள்ளது அதுபோல ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி அன்று கல்வி நிர்வாக பணிகள் தொடங்கப்படும் என அரப் டைம்ஸில் செய்திகள் வெளியாகி உள்ளது அதாவது இந்தியன் பாகிஸ்தான் மற்றும் பிலிப்பைன் ஆகிய நாடுகளின் பள்ளிகள் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி திறக்கப்பட உள்ளன ஃபேமிலி விசாவை கடந்த ரெண்டரை ஆண்டுகளுக்கும் மேலாக கோய்த்து அரசு ரத்து செய்துள்ளதால் வெளிநாட்டவர்கள் குடும்பம் மட்டும் கிடையாதுங்க கோயத்தில் உள்ள பல தனியார் கல்வி நிறுவனங்களும் பாதிக்கப்பட்டுள்ளது தங்களுடைய குழந்தைகளை கோய்த்திற்கு கொண்டு வர முடியாமல் பல பெற்றோர்கள் தவித்து வருகிறார்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க கேட்கவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க என்னென்னா அந்த பெண்மணி வந்து ஷூன் விசாலாக இருக்காங்க அவருடைய கணவர் வந்து ஹாதி விசாலாம் இருக்கார் இவங்களுடைய பத்து மாதமான குழந்தை இந்தியாவில் இருக்குது ஃபேமிலி விசா தடை செய்யப்பட்டுள்ளதால் தன்னுடைய பத்து மாதம் பச்சிளம் குழந்தையை பிரிஞ்சு கோயத்தில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இதற்கு பதில் என்ன சொல்றது இல்லைங்க இந்த ஃபேமிலி விசாவை கோய்த்து அரசு உடனடியாக பரிசீலனை செய்து ஃபேமிலி விசா திறக்கப்பட்டால் தான் பல வெளிநாட்டவர்கள் நிம்மதி பெருமிச்சை விடுவார்கள் இந்த வருடம் டிசம்பர் மாதத்தில் விசிட் விசா மற்றும் ஃபேமிலி விசா திறக்கப்பட வாய்ப்புள்ளது என அரபை வெளியான தகவல் பல வெளிநாட்டவர் குடும்பங்களுக்கு சற்று ஆறுதலை அளித்துள்ளது அடுத்த தகவல் கோயத்தில் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா சரக்கு வாரம் போல இருக்குங்க ஏன்னா ஏகப்பட்ட சாராய வியாபாரிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள் குற்றவியல் பாதுகாப்பு மற்றும் பொது பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இரண்டு பேரை வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மதுபானங்களை விற்பனைக்கு வைத்திருந்தாக கைது செய்தது அதில் ஒருத்தவன் பார்த்தீங்கன்னா ஏசிய நாட்டை சேர்ந்தவன் இன்னொருவன் அரம்பிக்காரன் அதுபோல இன்னொரு செக்கிங்கில் இரண்டு லோக்கல் சாராய ஃபேக்டரிகளை நடத்தி வந்த ஒன்பது பேர் கொண்ட கும்பலையும் குற்றவியல் பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்துள்ளார்கள் மேலும் இந்த சாராய கும்பல் நெட்வொர்க்கையும் பிடிக்க தீவிர நடவடிக்கை எடுக்குமாறு டெப்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் உள்துறை அமைச்சர் ஷேக் தலர் சபா அவர்கள் உத்தரவை பிறப்பித்துள்ளார்கள் அதுபோல பொதுமக்கள் இந்த மாதிரியான சட்டவிரோதமான செயல் செய்யப்படுவதைக் கண்டால் உடனே ஒன் ஒன் டூ என்ற எமர்ஜென்சி நம்பருக்கும் அல்லது ஒன் டபுள் எயிட் ஃபோர் ஒன் ஃபோர் ஒன் என்ற ஹாட்லைன் நம்பருக்கும் புகார் தெரிவிக்குமாறு உள்துறை அமைச்சகம் தரப்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது அடுத்த தகவல் கோய்த்துடைய ரேஷன் உணவுப் பொருட்களான அரிசி சர்க்கரை பால்டின் ஆகியவைகளை சட்டவிரோதமாக ஜெலிப்ஷோக் ஏரியாவில் விற்பனை செய்து வந்த இரண்டு எகிப்தியர்கள் அதாவது மசிரிகளை உள்துறை அமைச்சகம் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது இந்த வீடியோல பாக்குறீங்களா இதெல்லாம் அந்த ரெண்டு மசிரிகளும் கூட்டாக சேர்ந்து சட்டவிரோதமாக விற்பனைக்கு வைத்திருந்த ரேஷன் பொருட்கள் கொஞ்சம் விட்டால் தனியா ஒரு ரேஷன் கடையை ஆரம்பிக்கிற அளவுக்கு ஏகப்பட்ட ரேஷன் பொருட்களை வச்சிருக்காங்க இப்போ ரேஷன் பொருட்கள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது அடுத்து வாங்க உடைய அப்டேட் பார்ப்போம் குறைந்த விலையில் விமான டிக்கெட் வேண்டும் என்றால் ஸ்கிரீன்ல ஜியா ட்ராவல்ஸ் நம்பரை கண்டக்ட் பண்ணிட்டு குறைந்த விலையில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளுங்கள் சென்னை டு கொய்த் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரத்தி இரநூறுபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டை எடுக்கலாம் கோய்த்து டு சென்னை இருபத்தி ஒன்பது கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் திருச்சி டு கொய் இருபத்தி ஏழாயிரத்தி எட்நூறுபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய்த்து டு திருச்சி முப்பது கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் மதுரை டு கொய்த் இருபத்தெட்டாயிரத்தி இரநூறுபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய்த்து டு மதுரை ஐம்பது கொய்தினாருக்கு ஏர் இண்டியாவில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் திருவனந்தபுரம் டு கொய்த் இருபத்தி ஏழாயிரத்தி இரநூறுபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய்த்து டு திருவனந்தபுரம் நாற்பத்தி மூணு கோய்த் தினாருக்கு ஏர் இந்தியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினார் ரெட் பார்ப்போம் ஒரு தினார் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி அறுபத்தெட்டு ரூபா அறுபத்தி ஐந்து பைசாவாக உள்ளது ஒரு கோய்த் இலங்கையின் மதிப்பு ஆயிரத்தி நாற்பது ரூபாய் ஐம்பத்தி ஐந்து பைசாவாக உள்ளது அடுத்து கோய்த்துடைய கூட ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை பத்தொம்பது தினார் நூற்றி இருபத்தெட்டு ஃபில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை பதினெட்டு தினார் ஐநூறு ஃபெல்ஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமபாஸ்ரா பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஸியாவுதீன் அலைக்கும்